ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான திணை பிரிஞ்சு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தினை எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தினை வந்து நல்லா இந்த மாதிரி கலராக இருக்கும் இதில் நிறைய அழுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்ல கையால் இந்த மாதிரி பசஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு முழுமையாக போகும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுடுவோம் தினை நல்லா ஊரட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முந்திரியை லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம் முந்திரி வருபட்டதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடுவோம் ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்துருச்சு இப்போ இது கூட காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் அதே அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப குழையணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் சாஃப்டாகி வந்தால் போதும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தினை அதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பிரிஞ்சு ரைஸ் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் ஒரு கப் திணைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க பால் சேர்க்காம ஒரு கப் பாலும் ஒரு கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பந்தான் ஆனால் முழுக்க முழுக்க தேங்காய்பால்லே செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் சாதம் நமக்கு அருமையாக வெந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட குழையில அடியில் பிடிக்கல நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் தினை பிரிஞ்சு ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம நார்மலாக வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் சுவையான ஆரோக்கியமான தினை பிரிஞ்சு ரைஸ் ரெடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன் கிச்சனை நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ